हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल अनुस कलनरी। रोम ना कड़ी और क्लीनिंग ब्लॉग दा इनकी उंगलोड शेयर पड़पे। आड़ वेली आड़ पद अड़ ना कुलदेव कोयिल फंक्शन अगर किमुन मूणुमें सर्दाल कुछ क्लीनिंग वे अधिकमारी अधिकमोद इले को कमेना रे मूल प्रिचारी अब ना एपी वो प्लान पड़ी वाले मुड़क पूजा ना इन वांगे अभी वीडियो आड पड़े। இந்த வீடியோ காலையில ஒரு 8:30 மணிக்கு மேல இருந்து எடுத்துட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய க்ளீனிங் வேலை இருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் துணி துவைக்கிற வேலை ஏதாவது இருக்கு அப்படினா அதுக்கு ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் க்ளீனிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கோவில் ஃபங்க்ஷன் போறோம் அப்படிங்கறதால பாயில இருந்து எல்லாமே அலசி போடுற வேலை இருந்தது. அதனால காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பாய் மட்டும் அலசி போட்டுறேன். அது ஒரு பாதி அளவுக்கு காஞ்சிருச்சு. இந்த வாசலும் கடைசியா வந்து கழுவி விடணும். அதுக்காக தண்ணி புடிச்சு வச்சிருக்கேன். வாசல்ல பைப் கிடையாது. உள்ள இருந்து தான் கொண்டு வரணும். அதனால ஃபர்ஸ்ட் இத வந்து புடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வீடெல்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒற்றை மட்டும் அடிச்சு வச்சிருக்கேன். அந்த ஃபேன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் பண்ண மறந்துட்டேன். 15 நாளைக்கு ஒரு தடவை இல்ல ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை ஃபேன் மட்டும் இந்த மாதிரி பிரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த முறை ஒரு 3 வாரத்துக்கு மேலயே க்ளீன் பண்ணல. அதனால இப்படி பெட்ஷீட்ல இன்னைக்கு துவைக்க எடுக்க போறேன். அதனால கையோட இதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படி சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு துணி காய போடுற இடம் வெளியில வாசல் கிட்டயே தான். மாடியில வந்து போட முடியாது. ஏன்னா 3 மாடி ஏறி போய் போடணும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தான் துணி எல்லாம் வந்து வாஷிங்ல போடுவேன். இன்னைக்கு வந்து பெட்ஷீட் மட்டும் தான் வந்து போட போறேன். இந்த மாதிரி வீட எல்லாம் க்ளீன் பண்றேன் அப்படினா வீட எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு முதல் நாள் துணியெல்லாம் நிறையா இருந்தது அப்படின்னா அந்த அன்னைக்கு துணியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். இல்லை அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து துணியெல்லாம் லோட் பண்ணுவேன். இன்றைக்கும் துணி வந்து இருக்குது. இதை நாளைக்கு போட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பெட்ஷீட்டே வந்து 2 லோடு வந்து போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லோடு வந்து போட்டிருக்கேன். இப்போ கிச்சனில் ஒரு பாதி அளவு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லோட் போட்டேன் அப்படின்னா நமக்கு மடிச்சு வைக்கிற வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணியே பயங்கர டயர்டாக இருக்கும். அந்த அன்றைக்கே வந்து துணியும் நிறைய மடிக்கிற வேலை இருக்குது அப்படின்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். இன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன்லாம் பண்ணல. கிச்சன் வால் டைல்ஸு கவுண்டர் டாப் அடுப்பு இந்த இடம்லாம் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இன்னும் 2 வாரத்தில் மறுபடியும் விநாயகர் சதுர்த்தி வரும். அதுக்கு கிச்சனில் அந்த சம்படம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும். அதனால் இப்போ வந்து இது வரைக்கும் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு இதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். ஆடி மாதத்துலேருந்து அடுத்து பொங்கல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணுற வேலை. வீட்டில் நிறைய ஃபெஸ்டிவல் பூஜை அப்படின்னு பயங்கர பிஸியாகவே இருக்கும். பொங்கலுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் லீவு அப்படிங்கிற மாதிரி எந்த ஃபெஸ்டிவலும் இருக்காது. நம்மளும் வந்து அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஃப்ரீ டைமில் மட்டும் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிச்சனில் எனக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து கிடையாது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் அந்த கூண்டு மாதிரி வச்சுருப்பாங்களா அதுதான் இருக்கும். அதுக்குள்ளே ஃபுல்லாமே வந்து வால் டைல்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த டைல்ஸ் எல்லாமே உள்ளே ஏறி இது மாதிரி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணலை அப்படின்னா சமைக்கிற எண்ணெய் பூரா வந்து கண்ணீர் வடிக்கிற மாதிரி கீழே வடிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது. எனக்கு வந்து க்ளீனிங் வேலை ரொம்ப பிடிக்கும். நிற்காமல் வேலை செய்வேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி தான் வந்து செய்வேன். ஆனால் வந்து அந்த அன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக வந்து சீக்கிரமாகவும் வேலையும் முடிச்சிடுவேன். இப்போ மேலே அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கீழே வால் டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். குலதெய்வ கோயில் பூஜைக்காக நிறைய திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. பூஜைக்காகவும் தனியாக வாங்கணும், கோயிலுக்காகவும் வாங்கணும். பூஜைக்காக நான் என்னென்ன வாங்குகிறேன், எதுக்காக வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி கோவில் ஃபங்க்ஷனுக்காக வாங்கின ஒரு சில திங்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதுவும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எங்கள் கோவிலில் வருஷம் ஒரு தடவை தான் சாமி வந்து வெளியில் கொண்டு வருவாங்க. அதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எந்த ஊரில் இருந்தாலும் எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர அத்தனை பேருமே எங்களோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அதாவது பங்காளி வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகும்போது தான் சொந்தக்காரங்க எல்லாரையுமே ஒரே இடத்துல வந்து பார்ப்போம். அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக எல்லாருமே வந்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் தான் வந்து வருவாங்க. ஆனால் இந்த கோவில் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியாக வருவாங்க. எல்லாரையுமே ஒரே டைமில் ஒரே இடத்துல பார்க்கறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். வெளியாட்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சில கோவிலெல்லாம் பொதுவாக அந்த சாமியை வந்து இருக்கும், எல்லாருமே வந்து வருவாங்க. எங்கள் கோவிலில் எங்களோட ரிலேட்டிவ் தான் அதிகமாக இருப்பாங்க, வெளியாட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. கிச்சனில் பாதி வேலை முடிக்கவும் எனக்கு பெட்ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லோடும் வந்து போட்டு எடுத்துட்டேன். இந்த வேலை முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் நிற்காமல் வேலை செஞ்சுட்டேன். அதனால ஒரு 10 நிமிஷம் உட்காந்தேன் அப்படின்னா தான் அடுத்த வேலை வந்து செய்ய முடியும். இந்த பக்கம் காயோட வேஸ்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் நாத்தனார் வந்து செடிக்கெலாம் பூ நிறையா வரத்துக்காக ஒரு டிப் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இது ஒரு கவரில் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அதனால் காஃபிக்கு பதிலாக பிளாக் காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால் பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கேன். காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து தான் மறுபடியும் வந்து வீடெல்லாம் துடைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். டைல்ஸ்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோலாம் ஏற்கனவே நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸும் நிறைய வந்து போட்டிருக்கேன். லிங்க்லாம் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபேஸ் காமிச்ச வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருந்தது. இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறது ரொம்ப பயத்தோடு தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஃபேஸ் நான் வந்து காமிச்சு நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதுக்கு அடுத்த ஒரு சில விஷயங்கள் நான் செய்ய போகிறேன். அதை வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக என்னோடய ஃபேஸை வந்து நான் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி நான் கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் புலம்பிகிட்டு இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்காக ஏன் பயப்படுற, நீ உன் ஃபேமிலிக்காக என்ன பண்ண போகிற, நீ உனக்காகவும் என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத நீ ஷேர் பண்ண போகிற, நீ போடுற வீடியோ உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு மட்டும் நீ பார்த்து ஷேர் பண்ணு. ஃபேமிலியில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி விலாகாக வந்து எடுக்கிறது வந்து விருப்பம் இல்லை. அதனால் அதை மட்டும் நீ வந்து பார்த்துக்கோ. குழந்தைங்களாக இருந்தாலுமே அவங்க விருப்பம் இல்லாமல் எதுவுமே ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலியில் எல்லாருக்குமே நம்ம செய்கிற வேலை பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஹஸ்பண்டோட ஹெல்ப் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம செய்கிற வேலைக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து நமக்கு ஹஸ்பண்ட் கிட்டேருந்து இருக்குது அப்படின்னா நம்ம மூஞ்சியெல்லாம் எப்படா வீடியோவில் காமிக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க நாளாக கூட தைரியமாக இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட்டில் அந்த தைரியம் வந்து தானாக வந்துடுது. வீடெல்லாம் தொடச்சிட்டு வாசல் வந்து கழுவி விடும்போது ஜன்னல் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தவளை மாதிரி இருந்தது. பயந்துட்டு அம்மாவை கூப்பிட்டா அவங்க எனக்கு மேலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் எங்கள் அம்மா மாதிரி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கையில் மருதாணி இல்லை அப்படின்னா கூட அவங்க செடியிலேருந்து பறித்து தருவாங்க. ஒரு சில நேரத்தில் அரைச்சி கூட வந்து கொடுப்பாங்க. அவங்கள தான் வந்து கூப்பிட்ருந்தோம். இது வந்து தவளை இல்லை, இது தேரை அப்படின்னு வந்து சொன்னாங்க. கீழேருந்து ஒரு மாடி அளவு கூட இது வந்து ஜம்ப் பண்ணும், மேலே வந்து அப்படியே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ நேரம் அவங்களும் வந்து குச்சியை வச்சு தள்ளிகிட்டே இருந்தாங்க, வரவே இல்லை. அப்புறம் நான் உள் பக்கமாக போய் குச்சியை வச்சு தட்டினோன்னே அந்த பக்கமாக வந்து ஜம்ப் பண்ணிடுச்சு. அது எப்படி வந்து ஜம்ப் பண்ணுது பாருங்கள். பக்கத்தில் காலி இடம் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளே நிறைய பூச்சி வருதுன்னு நாங்கள் வீடு ஃபுல்லாக ஆனால் நெட்டு போட்டிருந்தோம். அதனால தான் வந்து அன்றைக்கி தப்பிச்சோம். இல்லை அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே தான் வந்து வந்திருக்கும். பெட்ஷீட்லாம் இப்போ தானே துவைச்சி போட்டோம், இது எங்கேயாவது பெட்ஷீட்குள்ளே வந்து ஒட்டிக்குமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. எப்படியோ கொண்டு போய் வெளியில் தள்ளி விட்டுட்டோம். அந்த சைட் பெட்ஷீட் பாயெல்லாம் வந்து ஒரு பாதி தான் காஞ்சிருந்தது. இதை வெளியில் தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் திருப்பியும் கொண்டு வந்து உள்ளே போட்டிருந்தேன். இது கூடயே ஒரு அரை மணி நேரம் நாங்கள் போராடிட்டு இதை கொண்டு போய் வெளியில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வாசல்லாம் கழுவி விட்டுட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு போய் போட்டு அந்த பாய் பெட்ஷீட் எல்லாமே வெளியில் கொண்டு வந்து காய போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு மலையை தூக்கி இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. எப்பவுமே வாசல் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட் பாயெல்லாம் வந்து கொண்டு வந்து போடுவேன், அப்போ தான் கழுவி விடுற தண்ணிலாம் தெரிக்காது அப்படின்னு. ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருந்தது. இந்த வேலையை செஞ்சுட்டே வந்து ஃபோன் பேச முடியாது. கிச்சன் வேலை செஞ்சுட்டே கூட வந்து ஃபோன் பேசலாம், அந்த கால் வந்து நான் கட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறதுனால வேலையை கொஞ்சம் மாற்றி செஞ்சேன். அதனால் எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு வேலையாயிடுச்சு. குளிச்சுட்டு மதிய லஞ்சும் சாப்பிட்டுட்டு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கிற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சமையல் பண்ணுவேன். இன்றைக்கி லெமன் ரைஸ் தான், அதனால தான் அது வந்து காமிக்கல. பூஜை பாத்திரம் மட்டும் அம்மா வந்து விலக்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மருதாணி வந்து அரைக்கிறதுக்காக அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. விளக்குக்கெல்லாம் போட்டு வைக்கிறது எனக்கு நான் செஞ்சேன் அப்படின்னா தான் பிடிக்கும். அதனால் அம்மா அதை கழுவி மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதை போட்டு வைக்கணும், மருதாணியை அரைக்கணும். கோவிலில் கன்னி தெய்வ பூஜை வந்து செய்வாங்க. அந்த முளைப்பாரி எடுக்கிற அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது கிஃப்ட் எப்பயுமே வருஷம் வருஷம் வாங்கி தருவேன். போன வருஷம் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட தெரிஞ்சிருக்கும். முளைப்பாரி எடுக்கிறது வந்து மொத்தம் 7 பேர் தான். ஆனால் போன டைம் நிறைய குழந்தைங்க வந்து முன்னாடி நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு போட்டி போட்டுக்கிட்டாங்க. அதனால எல்லாருக்குமே மாலை போட்டு நிற்க வச்சாங்க. ஆனால் கிஃப்ட் வந்து யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருந்தேன். மற்ற குழந்தைங்களாம் முகம் ரொம்ப வாட்டமாக ஆயிடுச்சு. அதனால இந்த டைம் வந்து கிஃப்ட் எதுவுமே பேக் பண்ணல, எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒன்று ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு. அடுத்தது கோவிலில் குத்துவிளக்கு பூஜை இருக்கும். அதுக்கும் எங்கள் ஃபேமிலி சார்பாக எல்லாருமே நாங்கள் சேர்ந்து வந்து வளையல் கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுப்போம். இது ஒரு வீடியோவை நான் இன்ஸ்டாகிராமில் ரீல் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் இது ப்ரைஸ் ரேஞ்சும் இந்த ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்குமே இந்த ஷாப் வந்து இது வரைக்கும் தெரியாது. ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி தான் நானுமே இங்கே போயிருந்தேன். இது வந்து ஒரு டசன் வந்து 45 ருபீஸ். நம்ம தனியாக வாங்கினோம் அப்படின்னா இந்த வளையல் வந்து ஒரு டசன் 70 ரூபா அப்படி வருது. இப்போ வாங்கிட்ட அந்த வளையல் எல்லாமே வந்து பிரிக்கலை, ஒரு பண்டில் மட்டும் இப்போ உங்களுக்காக வந்து காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ஊருக்கு போய் தான் முதல் நாள் தான் நாங்கள் பிரித்து எல்லாமே வந்து பேக் பண்ணுவோம். அடுத்தது கோவிலில் இந்த டைம் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி வந்து சாரீ கட்டலாம், விருப்பம் இருக்கவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி கட்டும் போது நம்ம மட்டும் ஏன் வேண்டான்னு சொல்லணும்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். மெட்டீரியல் நல்லா தான் இருந்தது. இந்த சாரீ வந்து 500 ருபீஸ்.
அடுத்தது இந்த முளைப்பாரி எடுக்கிற அந்த குழந்தைங்களுக்காக வாங்கின கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டு அடுக்கு இந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே இது மாதிரி 7 பாக்ஸ் வாங்கி இதுக்குள்ளே தான் அந்த வளையல் செயின் ஹேர்பன் கிளிப் இதெல்லாமே வந்து போட்டு தருவேன். இந்த டைம் வந்து பேக் பண்ணல. எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ இருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்தது குத்துவிளக்கு பூஜைக்காக வாங்கின கிஃப்ட்டு மட்டும் நான் ஓப்பன் பண்ண முடியல, ஏன்னா அது பண்டில் போட்டுட்டாங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது விளக்குக்கெலாம் வந்து போட்டு வச்சுட்டு மருதாணியை அரைச்சி வச்சுட்டேன். நைட்டு தான் வைக்கணும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா தான் அடுத்த ஈவினிங்லாம் வேலை செய்ய முடியும். கிச்சன் டவல் தனியாக ஊற வச்சுருக்கேன். மேட்லாம் வந்து வீடு துடைச்சதும் மாற்றிட்டேன். அது தனியாக வந்து வெளியில் ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வாஷ் பண்ண முடியாது. நாளைக்கு தான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும். எப்போவுமே கையில் மருதாணி இருந்தது அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. அதுக்காக நான் வைக்கிறேனோ இல்லையோ, வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கையில் எப்போவுமே வந்து மருதாணி வைப்பேன். ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் கண்டிப்பாக கையில் ஒரு நாளாவது மருதாணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை வந்து சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் பக்கத்தில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் சேர்த்து இந்த டைம் வந்து அரைச்சிருக்கேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து மாற்றிட்டு நம்ம ரூம்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். அதுவும் புது பெட் ஸ்ப்ரெட் அப்படின்னா இவ்வளோ நேரம் செஞ்ச அந்த வேலையோட அந்த டயர்ட்னஸே தெரியாது. அடுத்தது ஆடி வெள்ளி குலதெய்வ கோயில் பூஜைக்காக நான் எப்படி ரெடி ஆகிறேன், எதுக்காக அதெல்லாம் செய்கிறேன், அதெல்லாம் செஞ்சால் என்னென்ன பலன் அப்படிங்கிறதையும் அடுத்த விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வர வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.